வெல்கம் டு ஆத்மா. வெவ்வேறு சாதியை சேர்ந்த மீனாவும் பீட்டரும் காதலிச்சு மீனாவோட குடும்பத்தாரால் கொலை பண்ணப்பட்டாங்க, அது நமக்கு தெரியும். ஆனா இந்த கொலையை விபத்துன்னு நடிச்சு நாடகமாடினாங்க மீனாவுடைய குடும்பத்தினர். இந்த உண்மை மீனாவோட சகோதரிகள் கலாவுக்கும் சரண்யாவுக்கும் தெரிஞ்சும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால மீனாவுடைய ஆத்மா சரண்யாவோட உடம்ப பயன்படுத்திக்கிட்டு அவங்கள பழிவாங்க ஆரம்பிச்சது. அதில் முத பலி மீனாவுடைய பாட்டி, ரெண்டாவது மீனாவுடைய சித்தப்பா, மூணாவது மீனாவுடைய சொந்த அண்ணு செல்வத்து தான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா என் கண்ணா கட்டி காட்டுல விட்டத மாமி மச்சி சாமி. கலாக்கு உடம்பு சரியில்லைன்னு சாமி போன் பண்ணா. கலா நல்லாதான் இருக்கா, சாமி வரன்னு சொன்னா அவனும் வரல. சாமி என்ன மாதிரி சரக்கு போட்டானோ, எனக்கு ஒன்னும் உரைக்கவே மாட்டேங்குதா. நேரத்தில் கடையும் இருக்காது. சரி செல்வம், நாளைக்கு சேர்த்து அடிச்சுக்கடா பர்ற பர்ற. அம்மா இன்னத்துல கூப்பிடுறான் பிரம பிரம. என்ன யாரையுமே காணோம், புனி இருக்கு சொன்னாங்க, உண்மைதான் பல இருக்கு. ஐயோ ஐயோ செருப்ப வேற காணோம். ஏண்டா அந்த நேரத்துல தோப்புல தனியா போலாமா? அங்க முனியிருக்கு எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? ஏன் பேச மாட்டேன்? நான் தான் இதுக்கப்புறம் ஜாக்கிரதை இருமச்சான்னு சொல்லிட்டு போனல. ஓஹோ, இதெல்லாம் உனக்கு நேத்தே தெரிஞ்சுதான் சொன்னியா? அப்படியெல்லாம் இல்ல மச்சான், ஒரு யூகத்துல தான் சொன்னேன். நான் கூட உங்களுக்கு தான் ஏதோ ஆக போகுதுன்னு நான் அசால்ட்டா இருந்துட்டேன். எனக்கு என்னமோ எல்லாரும் சொல்றத பார்த்தா ஆவி இருக்குமோன்னு தோணுது. பேய் பேய்னு சொல்றிய, ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? பொம்பளை பேயா, பொம்பளை பேயா தான். எப்படி மச்சான் அவ்வளவு உறுதியா சொல்ற? எனக்கு என்னமோ அது ஆம்பளை பேயா இருக்கும் தோணுது. உங்க கிடைக்கிறது பொம்பளை பேயா தான். அது பேசுறது சிரிச்சது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அப்ப நீயும் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு வர வேண்டியதானே? என்ன கிண்டல் பண்றியா? சிரிப்புன்னா புன்னகை இளவரசி சினேகா மாதிரி சிரிப்பு இல்ல, அரண்மனையில வர அன்சிகா மாதிரி அப்படி பயங்கரமான சிரிப்பு. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா நான் அதே இடத்துல உச்சா போயிட்டேன். பொண்ணு யார் மாதிரி இருந்துச்சு? இவ்வளவு கொஞ்சம் உள்ள போ சொல்லுங்க. ஏய் சரண்யா, வயசு பொண்ணு இந்த நேரத்துல இங்க எதுக்கு? உள்ள போ.
சொல்றல போடி உள்ள மொறப்ப பாரு. அவ குரல் சரண்யா குரல் மாதிரியே இருந்துச்சு. நிஜமா சொல்ற? சத்தியமா சொல்ற? இருக்கு இருக்கும், அன்னைக்கு கூட செவலக பதவி அது இதுன்னு புலப்பிக்கிட்டு இருந்தா, இப்ப கூட பாரு முறைச்சுக்கிட்டே போறா. ஆமா நீ, அன்னைக்கு நான் அவளை எழுப்பினப்ப அவ என்ன பார்த்து முறைச்சா பாருங்க. இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல நீ, அந்த மீனா பொண்ணு போனதுல இருந்து இவ யார்கிட்டயும் பேசுறது இல்ல, சரியா பழகுறது இல்ல. எதுக்கு சந்தேகம்? எதுக்கு அந்த முனியப்ப கோயில் பூசாரி கிட்ட ஒரு தடவை அழைச்சிட்டு போயிட்டு வந்துருங்க. அவளை கூப்பிட்டா வருவாளா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா? அதுவும் சரிதான். இருந்தாலும் அவளோட போட்டோ ஒண்ணு, ஒரு முடி ஒண்ணு, கொஞ்சம் வெத்தலை பாக்கு, அதோட ஒரு எலுமிச்சம்பளம் வச்சு அந்த பூசாரிட்ட கொண்டு கொடுத்தேன்னா எதுவா இருந்தாலும் விரட்டி விட்டுருவாரு. தம்பி, அந்த கீழே இருக்கிற பூவி சுத்தமா தொடச்சு விடு. என்னைக்கு நீ குருசாமி ஆக போற, எப்பவும் சிஷ்ய சாமியாவே இரு. அப்படிதான் சாமி. என்னமா? என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவளை கூட்டிட்டு வந்தா நாலு பேருக்கு தெரிஞ்சிருமேன்னு தான் கூட்டிட்டு வரல. அப்ப அந்த பொண்ணு பயன்படுத்தின துணிமணி, தலைமுடி, அப்புறம் கூட நாலு எலுமிச்ச மதத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்க, என்னன்னு பார்த்து சொல்றேன். இப்பவே கொண்டு வந்திருக்கேன். முனியப்பா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதுக்கு என்ன குத்தம் குரன்னு பார்த்து நீதான் வந்து சொல்லணும். குடுமா இந்தங்க. ராஜமுனி, ஜடாமுனி, கடாமுனி, வீரமுனி, மகாமுனி, பொன்முனி, வெண்முனி, சிவமுனி, சகாமுனி, சுந்தரமுனி, முனியப்பா நல்ல வழிய காட்டப்பா. பாரப்பா, கண்ண திறந்து பாரப்பா. முனி நல்ல வழிய வந்து சொல்லையா. வந்துட்டியா? உன்னை என்ன பண்ற பாரு. உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறது உண்மைதான். நீங்க அவளை கூப்பிட்டு வராது ஒரு வழியில நல்லதுதான். இந்த எலுமிச்ச மரத்தை சுத்தபத்தமா பூஜை பண்ணி அவ இல்லாதப்ப கட்டிலுக்கு அடியில வை. அவளை எந்த பேய் பிசாசம் ஆண்டாது. வர்ற அம்மாவாசை அன்னைக்கு என்ன வந்து பாரு. தைரியமா போயிட்டோம். முனியப்பா பாத்துக்குவா. என்னைய பார்த்தா சிரிச்ச? நான் எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை என்ன செய்யறேன் பாரு. மீனாவோட பாட்டி மரணம், மீனாவோட சித்தப்பா மரணம்,
மீனாவோட அண்ணனுக்கு நடந்த அமானுஷ்ய அனுபவங்கள், இது எல்லாமே வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சுது. இதுக்கு தீர்வா ஊர்ல உள்ள பூசாரி கிட்ட போனாங்க. பூசாரி தன்னோட மந்திர சக்தியால ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு மீனாவோட சித்தி கிட்ட கொடுத்தாரு. இந்த மந்திர சக்தி மூலமா வீட்டில் உள்ள ஆத்மா பயந்து வெளியே போயிடுன்னு மீனாவோட சித்தி நம்பினாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மந்திர சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு பயந்து மீனாவோட ஆத்மா வீட்டை விட்டு வெளியே போச்சா, இல்லை தன்னோட பழிவாங்கிற படலத்தை தொடர்ந்துச்சா? மீனாவுடைய ஆத்மா அடுத்ததாக வச்சிருக்கிற குறி தன்னுடைய அண்ணன் செல்வத்துக்கு. இது எல்லாத்துக்கும் தூக்கப்புள்ளி செல்வம் தான். பீட்டர் மீனாவுடைய காதல் தெரிஞ்ச முதல் நபரும் செல்வம் தான். தன்னுடைய சித்தப்பா கிட்ட எடுத்து சொல்லியிருந்தா இதை சரி செஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யலை. தன்னோட சாதி வரியால் சொந்த தங்கையே கொன்னார் செல்வம். அதனால் சொந்த அண்ணனாக இருந்தாலும் மீனாவுடைய ஆத்மா அவனை மன்னிக்கிறதா இல்லை. சரண்யா, சரண்யா, என்ன சித்தி, அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? இல்ல. ஏன் கொடுக்கல? வெறும் வயத்தோட படுத்தா? அப்புறம் உடம்புக்கு என்ன ஆறுது? சரி, தூங்குறவனை எழுப்ப கூடாதுன்னு விட்டுட்ட, அது சொல்ல வேண்டியதானே? சரி சரி, நீ போய் பாலை கைய வச்சு அவனுக்கு கொண்டு போய் கொடு. போ. ரெண்டு மரணங்கள், சரண்யாவோட நடவடிக்கையில் பல மாற்றங்கள், இது எல்லாமே மீனாவோட சித்தி மனசில் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிச்சு. அதனால் அந்த ஊர் பூசாரிக்கிட்ட போய் ஒரு மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அதை எப்படியாவது சரண்யா படுக்கிற கட்டிலுக்கு அடியில் அதை வச்சிடணும்னு பார்த்தாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய பொறுப்பாக இருந்தது. அப்படி அதை வச்சுட்டா அந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்யத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பினாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வீட்டில் இருந்த அமானுஷ்யம் அந்த மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தினால திரிந்துடுச்சா? செல்வம், செல்வம், டேய் செல்வம், எழுந்திரு. என்னது இது, எதுவும் சாப்பிடாம படுத்துட்ட? பசிக்கல சித்தி. என்னது பசிக்கலையா? இந்த பாலை அது குடிச்சிட்டு படு. சரி, நீ அந்த பாலை வச்சுட்டு நீ போய் தூங்கு. தூக்கமா? இன்னைக்கு ராத்திரி தூக்கமே இல்ல, எனக்கு வேலை இருக்கு. என்னடி சொல்ற? முனியன் வந்தான். இன்னைக்கு தோப்புல தண்ணி இறக்கிறது நம்ப முறை. செல்வ என்ன பயந்து போயிருக்கிறதுனால நான் போலான்னு இருக்கேன். ஏய், நீ பொட்ட புள்ளடி. ஆம்பளை பொட்ட புள்ள மாதிரி வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டா பொம்பளை புள்ளதான் ஆம்பளை புள்ள மாதிரி எல்லாம் வேலையும் செஞ்சாகணும். வேற வழி? ஏய், யாரு பயப்படுறது சித்தி? தோட்டத்துக்கு நானே போயிட்டு வரேன். ஐயோ வேண்டாம்டா, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, நீ எதுக்குடா சித்தி? ஒரு பொட்ட புள்ள என்ன பயந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா? இதை கேட்டுட்டு என்னை போத்தி தூங்கி இருக்க சொல்றியா? என்ன யாருன்னு நினைச்சா? சுடலமட சாமி வம்சம். இன்னைக்கு எந்த பேய் வந்து என்ன என்ன பண்ணுதுன்னு பாத்துறேன். வர, நீ ஜாக்கிரதையா இரு. சொல்றத கேளுடா. இந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு போடா. பால் எடுத்து அவளுக்கே கொடு.
என்னது இது? செல்வத்தோட போன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு சித்தி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த செல்வத்துக்கு தான். நேத்து ராத்திரி போனவன் இன்னும் திரும்பி வரல. அத என்னாச்சுன்னு தெரியல. அவன் போக வேண்டிய இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருப்பான். ஏய், வாயில நல்ல வார்த்தை வராதா? ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? நான் அபசகுணமா ஏன் பேச போறேன்? செல்வம் தோப்புல இருந்து அப்படியே டவுனுக்கு போயிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். அப்படி எல்லாம் போக மாட்டான். அப்படியே முக்கியமான வேலையா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு தான் போவான். ஒருவேளை செல்வம் போற இடம் சொல்லிட்டு போக கூடாத இடமா இருக்குமோ என்னமோ. குதர்க்கமாக பேசிட்டு இருக்க. செல்வத்தோட போன் தான். பேசுங்க பேசுங்க. ஹலோ செல்வம். இல்லங்கம்மா, நான் செல்வம் இல்லங்கம்மா. என்ன செல்வம் இல்லையா? அம்மா, நீங்க யார் பேசுறீங்க? தோட்டத்துல வேலை பாக்குறாளா? என்னப்பா சொல்ற? செல்வத்தை பாம்பு கடிச்சிருச்சா? ஆஸ்பத்திரியில இருக்கானா? இன்னி அபசகுணமா பேசும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதுன்னு. சரி, வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பாம்பு கடிச்ச செல்வத்தை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. தீவிர சிகிச்சை கொடுத்தும் அவரை காப்பாற்ற முடியல, அவர் இறந்து போயிட்டார். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் பாம்பு கடிச்சனால மட்டும் இறக்கலை, வேற எதையோ பார்த்து பயந்திருக்காரு, அதனால இதய துடிப்பு நின்று போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சித்திக்கு பெரிய அதிர்ச்சி. சாதாரணமாக ரிப்போர்ட்டில் வெறும் பாம்பு கடி அப்படின்னா பரவாயில்ல, வேற எதையோ பார்த்து பயந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க அதிர்ச்சியின் உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்க. ஏன்னா இது அவங்க வீட்டில் மூணாவது மரணம். மீனாவுடைய ஆத்மா தன் பழிவாங்கும் படலத்தை இத்தோடு நிறுத்துமா? ஏற்கனவே மூணு பேரை பழிவாங்கிடுச்சு மீனாவுடைய ஆத்மா. மீதம் இருக்கிற மூணு பேரையும் அது பழிவாங்குமா இல்லை மன்னிச்சு விட்டுருமா பார்க்கலாம். புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு ஆதரவா செல்வம் இருக்கும் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கையில ஆத்த மண்ணலி போட்டுட்டாலே. பட்டக்கால்லையே படும், கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த குடும்பத்திலே இடி மேல இடி விழுவுத. இந்த குடும்பம் எங்க போய் சொல்லுங்க? என்ன சொல்றீங்க? அவர் தான் இறந்துட்டார்ல, அப்புறம் எப்படி பேசுவாரு? என்ன மாப்ள, என்ன சொல்றீங்க நீங்க? ஒருவேளை லிஸ்ட்ல இவர் பேரும் இருக்கோ என்னமோ. என்ன சொல்ற? லிஸ்டா? என்ன லிஸ்ட்? இல்ல சித்தி, செத்து போனவங்க ஆவியா போயிட்டு தனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுவாங்கன்னு சொல்வாங்க. அதான் அண்ணனோட பிரியமானவங்க லிஸ்ட்ல அத்தான் பேரும் இருக்கோ என்னமோன்னு சொன்னேன். இருந்தாலும் இருக்கும் சரண்யா, பாலும் தண்ணியும் கலந்துட்டா பிரிக்க முடியாதுல்ல? அது மாதிரி மாமனையும் மச்சனையும் பிரிக்க முடியாது. கொஞ்சம் வாய் முறியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அவ்வளவுதான், எனக்கு அவனுக்கு எந்த ஒட்டு வரவும் கிடையாது. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். போயிட்டு வர்றேன். திரும்ப வரமாட்டீங்கல்ல? என்ன சொன்ன? இல்லங்க, திரும்ப வருவீங்களா இல்ல அப்படியே வீட்டுக்கு போயிடுவீங்களான்னு கேட்டா. இவதான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல, அதான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணல, அதுக்காக கேட்டிருப்பா. இல்லடி, எதுவா இருந்தாலும் நான் போன் பண்றேன், போதுமா? மா, நான் கிளம்புறேன். சரி சரி, போய் சமயவலை போய் பாருங்க. மீனா பீட்டர் கொலை சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவங்க மொத்தம் ஆறு பேர். அதில் மூணு பேர் இறந்துட்டாங்க, அதுவும் மர்மமான முறையில். மீதம் இருக்கிறது இன்னும் மூணு பேர். ஒன்று மீனாவுடைய சித்தி,
இன்னொன்று மீனாவுக்காக நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை சுவாமிநாதன், மூணாவது சுவாமிநாதனுடைய அம்மா. இந்த மூணு பேரில் யாருக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிற பயத்திலேயே நாட்கள் நகர்ந்துச்சு. மீனாவின் ஆத்மா தன்னோட பழிவாங்கும் படலத்தை இப்படியே நிறுத்திக்குமா, இல்லை பழிவாங்கும் படலத்தை தொடருமா? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.